சென்னை டீநகரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். சென்னை டிநகரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். அவரிடம் பேசலாம். வணக்கம் மாணிக்கம். இந்த டிநகரில் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். இந்த பொங்கல் பண்டிகை நாளை தினம் கொண்டாடப்படக்கூடிய நிலையில நாளை தினத்திற்குள்ளாக தங்களுக்கு வேண்டிய புத்தாடைகளை வாங்குவதற்காக சென்னை வாசிகள், சென்னையின் மிக முக்கிய பிரபலமான பொருளாதார ஒரு அங்காடியாக இருக்கக்கூடிய சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெருவில் மக்கள் கூட்டம் அலைமோதுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேண்டிய ஆடைகள் மட்டுமின்றி நகைகள், அவங்களுக்கு தேடிய மற்ற பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் என்ற காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு வர்த்தக பகுதியாக இருக்கக்கூடிய டி நகர் ரங்கநாதன் தெருவில் இந்த ஆண்டும் மக்கள் கூட்டமானது அலைமோதுகிறது. வழக்கமாக இந்த பகுதியில் மேற்கொள்ளக்கூடிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை காவல்துறையும் மேற்கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த பகுதியில் ஏற்கனவே நம் தெரிவித்திருப்பது போலவே டிநகருடைய மாம்பழம் ரயில் நிலையத்திலிருந்து வழங்கி வரக்கூடிய வசதி இருக்கிறது. அதே போன்று சாலை வசதி இருக்கிறது. இந்த பல்வேறு காரணங்களால் பல்வேறு பகுதிகளில் சென்னையிலிருந்து மக்கள் டிநகர் ரங்கநாதன் தெருவில் புத்தாடைகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்காக ஆர்வம் காட்டி வருகின்றனர். தொடர்ச்சியாக மக்கள் கூட்டமானது மாலை நேரத்திலிருந்து அதிகரித்த நிலையில தற்பொழுது அதிக அளவிலான மக்கள் கூட்டம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகள் தான் நாம் கழுகு பார்வை என சொல்லக்கூடிய அந்த ட்ரோன் காட்சிகள் மூலமாக பார்த்து வருகிறோம். இந்த பகுதிகளில் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கூடிய நிலையில போக்குவரத்து அதிக இடையூறாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஏனெனில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வாகனங்கள், பொது போக்குவரத்து உள்ளிட்ட வந்து வரக்கூடிய இந்த காரணத்தினால் உஸ்மான் சாலையில் பெரும்பாலும் வாகன நெரிசலானது அதிகளவில் இருக்கிறது. இதனை சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். அதே போன்று கூட்டத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதை தடுக்கும் வகையில் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினரும் அந்த பகுதியில் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.